ஓகே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாம் விளங்குது, எல்லாம் ரைட், ஆல் ரைட் என்று அவர் கையசமாகும். ஓகே ரெண்டு பேருக்கு ஸ்டார்ட் பண்ண நல்ல எல்லாரும் என்னை ஸ்டார்ட் பண்ணுவோம் தானே? எல்லாரும் மைக் ஆன் பண்ணி பேசுங்க, ஸ்டார்ட் பண்ணுவோம் தானே? ஓ சார், ஹாம் சார். ஓகே ஓகே, அப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணுங்க அப்ப. ஓகே, நான் கேட்கால் மட்டும்தான் வீடியோ செல்லணும், சரியா? ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாயிருங்க மாணவர்கள். இன்றைய தினம் 8 பேர் தான் வந்திருக்காங்க. டைம் தெரியாதோ தெரியா மற்ற மாணவர்களுக்கு? ஓகே, அப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் சொல்லக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் கேள்வி கீ பதில் கூற வேண்டும். முதலாவதாக வாசிங்க, முதலாவது கேள்வியை ஹம்னா வாசிங்க. இன்று மழை பெய்யும். ஓகே ஓகே, நான் கேட்கால் மட்டும்தான் மைக் ஆன் பண்ணி செல்லணும், வேற யாரும் மைக் ஆன் பண்ணக்கூடாது. மரம் எல்லாரும் மைக்கும் ஆஃப் பண்ணப்படும். ஹம்னா செல்லுங்க, இந்த கேள்வியை வாசிங்க, முதலாவது கேள்விய. பொருத்தமான சொல்லை வைத்து
இடைவெளி இடைவெளியை இடைவெளியை ஹலோ ஓகே அப்ப எல்லாரும் சொல்லுங்க எல்லாரும் மைக் ஆன் பண்ணுங்க ஒருத்தர் ஒருத்தரா கேட்டா யாரும் சொல்லு இல்லையே ஓகே யாரு யாருக்கு வாசிக்கலாம் எல்லாரும் ஆன் பண்ணு சொல்லுங்க பாப்போம் பொருத்தமான வெளித்தூர் இடைவெளியை நிரப்பி வாசி ஓகே ஓகே என்ன சொல்லிருக்காங்க பொருத்தமான சொல்லை வைத்து இடைவெளியை நிரப்பி வாசிப்போம் இங்க எத்தனை சொல் தந்திருக்காங்க தம்பி மலை அதிபர் வந்தார் பரிசு கடிதம் பாடம் என்று ஒரு இதுல தந்திருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்க பொருத்தமானவற்றை பொருத்தமான சொல்லை வைத்து இடைவெளியை நிரப்பி வாசிப்போம் இங்க இன்று பெய்யும் பெய்யும் என்ற எது பெய்யும் மழை பெய்யும் இன்று மழை பெய்யும் அடுத்த ரெண்டாவது கேட்டிருக்காங்க மாமா வீட்டிற்கு தம்பியா அதிபர் வந்தார் பரிசு கடிதம் படம் வெரி குட் மாமா வீட்டுக்கு வந்தார் அதே போல மூன்றாவதாக நன்றாக ஆடுவான் நன்றாக ஆடுவேன் இல்ல நன்றாக ஆடுவான் யார் நன்றாக ஆடுவான் அவன் நன்றாக அவன் நன்றாக ஆடுவான் தம்பி அண்ணா என்பவர்கள் நன்றாக ஆடுவார்கள் இங்க என்ன தந்திருக்காங்க தம்பி ஆகவே தம்பி நன்றாக ஆடுவான் ஓகேயா ஓகே அடுத்ததாக எனக்கு கிடைத்தது எனக்கு என்ன கிடைத்தது பரிசு கிடைத்தது எஸ் எனக்கு பரிசு கிடைத்தது எனக்கு பரிசு கிடைத்தது மூன்றாவதாக என்னை பாராட்டினார் அம்மா பாராட்டினார் இல்லை அதிபர் என்னை பாராட்டினார் சார் அதிபர் என்னை பாராட்டினார் ஓகே வெரி குட் ஓகே அதிபர் என்னை பாராட்டினார் இதுதான் சரியான விடம் அம்மாவும் என்னை பாராட்டுவார் அது சரிதான் ஆனா நீங்க என்ன செய்யணும் நீங்க தந்திக்கிய இத கொண்டுதான் நீங்க இடைவெளி நிரப்பணும் நீங்க வேறையா என்ன ஒரு சொல்ல பண்ணி நீங்க என்ன செய்ய போற இடைவெளியே நிரப்ப அதுக்கப்புறம் இங்க என்னென்ன சொல் தந்திக்காங்களோ அந்தந்த சொல்ல அந்தந்த இதுக்கேத்த மாதிரியான இடங்கள்ல வச்சுதான் செய்யணும் நீங்க அந்த இடைவெளியை நிரப்பணும் ஓகே அடுத்ததாக தந்திக்காங்க ஒளி மரப்பு சொற்களை இணைக்குக பூனை என்ன செய்யும் ஓகே மயில் ஓகே மயில் ஆகவும் வெரி குட் அனில் கீச்சிடும் வெரி குட் அனில் கீச்சிடும் அடுத்த குதிரை குதிரை ஓகே குதிரை கணைக்கும் வெரி குட் புலி இன்னைக்கு நேத்து நான் தந்த பயிற்சியை செஞ்சு அனுப்பினார்கள் மட்டும் கையெழுத்துவாகும் ஓகே நேத்து நான் பயிற்சி தந்தேன் அது செஞ்சு அனுப்பினார்கள் மட்டும் கையெழுத்துவாகும் ஓகே ரெண்டு பேர் தான் செஞ்சு அனுப்பிக்காங்க மத்தாக்களும் முயற்சி செய்யணும் சரியா ஓகே ஹம்னா மைக் ஆன் பண்ணுங்க ஹம்னா எஸ் சார் ஓகே என்ன பயிற்சி செஞ்சு அனுப்பினாங்களா செஞ்சாங்களா பயிற்சி
அம்மா ஓகே நாளையில இருந்து ஓகே நாளையில இருந்து என்ன செய்யணும் பயிற்சி எல்லாம் செஞ்சு செஞ்சு அனுப்பணும் சரியா அனுப்புவாங்களா ஓகே ஓகே அடுத்ததா ஹீமா கைய ஆன் பண்ணுங்க மைக்க ஹீமா ரீமா ஓகே ரீமா என்ன பயிற்சி செய்தா நீங்க பயிற்சி செய்தா இன்னைக்குதான் ஜாயின்ட் ஆயினே ஓகே புதிய மாணவர ஓகே என்ன கிளாஸ் நல்லமா ரீமா ஓகே புதிதா வந்த மாணவர்கள் மட்டும் கை வச்சுங்க பாப்போம் புதிதாக வந்த மாணவர்கள் ஓகே அப்ப ரெண்டு ரெண்டு பேர் தான் புதிதாக வந்த மாணவர்கள் ஓகே ஓகே ரெண்டு பேர் ஹம்னா புதிதாக வந்தீங்க ஓகே ஓகே பழைய வீடியோ ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ போட்டிக்கு யூடியூப்ல லிங்க் குரூப்ல தாரேன் நீங்க என்ன செய்யுங்க போய் பார்த்துக்கொள்ளுங்க ஓகே அடுத்ததா இன்றைய கிளாஸ் வீடியோ உங்களுக்கு கிடைக்க பெறும் ஓகே புலி புலி என்ன செய்யும் புலி சீருமா ஓகே உருமும் ஓகே புலி உருமும் வெரி குட் மரியம் ஹபீல் வந்தீங்க மரியம் ஹபீல் ஓகே மரியம் ஹபீல் வந்தில்ல ஓகே அடுத்தது எண்ணுக்குரிய என் பெயரை எழுதுக ஓகே இது எத்தனையா நம்பர் இருபத்தி ஒன்று உங்களுக்கான வீட்டு பயிற்சி நாளைய வீட்டு பயிற்சி வந்து இந்த மூணாவது கேள்வி நான் உங்களுக்கு பிடிஎஃப் தருவேன் இந்த மூணாவது கேள்வியை நீங்க என்ன செய்யணும் செஞ்சு அனுப்பணும் எனக்கு ரைட்டா ஓகே சார் யார் மரா சார் என்ன சார் எது சார் ஹோம்வொர்க் இன்னு கேட்க போறா நான் தெரியாதக்கள் குரூப்ல துறப்பேன் குரூப்ல கேளுங்க ஓகே அடுத்தது சரியான விடையை எழுதுங்கள் பெட்டியினால் தரப்பட்ட தீக்குச்சிகளை பயன்படுத்தி விடை தருக எத்தனை தீக்குச்சிகள் உண்டு வைங்கன என்னங்க பாப்போம் எத்தனை தீக்குச்சிகள் உண்டு என்னங்க பதினாலு பதினாறு ஓகே வெரி குட் ஓகே வெரி குட் பதினான்கு ஓகே பதினான்கு பதினான்கு தீக்குச்சிகள் காணப்படுகின்றன வெரி குட் இரண்டா இதுல எத்தனை பத்துக்கள் உண்டு வெரி குட் ஒரு பத்துக்கள் உண்டு பத்துக்கள் உண்டு மூன்றாவது இதில் எத்தனை ஒன்றுகள் உண்டு உள்ளன வெரி குட் நாலு ஓகே ஓகே இது வந்து ஒன்றும் இரண்டும் கலந்தமான ஒரு ஒரு கேள்வி தரம் இரண்டுன்னு தான் போட்டிக்கானா ஒன்றாம் வகுப்பும் இரண்டாம் வகுப்பும் கலந்து செய்யக்கூடிய பேப்பர் தான் இது ஆகவே இதை நான் எடுத்துக்கிறேன் இதுல தந்திக்காங்க உங்களுக்கு உருவங்களின் எண்ணிக்கை எண்ணி உருவங்களை எண்ணி வெற்று பெட்டியினுள் இடுக இதுல எத்தனை உருவங்களுக்கு இதுல உருவத்துல பேர் என்ன இது முயல் வெரி குட் இதுல எத்தனை முயல் இருக்குது இதுல எத்தனை முயல் இருக்குது ஓகே இருபது முயல் காணப்படுகிறது ஓகே அப்ப இங்க எத்தனை முயல் இருக்குது ஓகே அப்ப நீங்க என்ன செய்யணும் இத இருபதுன்னு போடணும் பிரிண்ட் அடிக்க இயல்மானாக்கள் என்ன செய்யுங்க பிரிண்ட் அடிச்சு எடுத்துக்கொண்டு பேப்பரை செஞ்சு பாருங்க இதுல இருபது முயல் காணப்படுது
இதுல எத்தனை மான் காணப்படுகிறது? ஓகே, வெரி குட். 19 மான் காணப்படுது. இனி பார்த்தாங்களா? பத்தொன்பது மானா? பத்தொன்பது மானா? பதினெட்டு மான்கள் காணப்படுகிறது. ஓகே, அடுத்ததாக உருக்களை நீக்கி மீதியை எழுதுவோம். ஓகே, யாருக்கு இங்க கூட்டல் கழித்தல் நல்லா கணக்கு நல்லா செய்ய தெரியும்? ஓகே, நான் கணக்கு செய்வேன், எனக்கு கணக்கு நல்லா வரும் அப்படின்னு கையெழுத்துங்க. ஓகே, எல்லாரும் கையெழுத்து, எல்லாருக்கும் கணக்கு வரும் கணக்கணும். ஓகே, இங்க என்ன சொல்லிருக்காங்க? உருக்களை நீக்கி மீதியை எழுதுவோம். உருக்களை நீக்கி மீதியை எழுதுவோம். நாலுல ரெண்டு போன எத்தின எப்படி? இங்க நாலு கார், ஒரு கார், ரெண்டு, மூணு, நாலு, எத்தனைய கழிக்க சொல்லிக்காங்க? ரெண்டை கழிக்க சொல்லிக்கா. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ரெண்டு நீங்க என்ன செய்யணும்? இப்படி வெட்டணும். அப்ப மிச்சம் எத்தனை ஆயிக்குது? ஓகே, இப்ப உங்கள்ட்ட, ஓகே நான் கேட்க கேள்விக்கு ஒருத்தர் பதில் சொல்லுங்க. இப்ப உங்கள்ட்ட என்ன ஆயிக்கு? அஞ்சு பென்சில் இருக்கு, சரியா? அஞ்சு பென்சில் இருக்கு. நீங்க என்ன செய்தாங்க? உங்களோட ஒரு மாணவருக்கு எத்தனை பென்சில கொடுப்பாங்க? மூணு பென்சில. ஓகே ஓகே ஓகே, யாரும் பயப்படுவானாம். ஓகே, அது சின்ன குழப்பத்துல இதாயிட்டு. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லாரும், ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே மாணவர்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கான இது தற்பொழுது வரும். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்துடும் இன்னும் கொஞ்ச நாள்ல. ஓகே சார். உங்களுக்கு முன்னுக்கு ஸ்கிரீன் எல்லாம் கிளியரா விளங்குது தானே? ஓ சார். ஓகே ஓகே. ஓ சார். ஓகே, கிளியரா விளங்கினா. ஓகே, அடுத்து உங்கள்ட்ட நான் கேட்கணும்னு இந்த இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தேன். இப்ப உங்கள்ட்ட அஞ்சு பென்சில் இருக்குது, எத்தனை பென்சில்? அஞ்சு பென்சில்ல நீங்க கொடுக்க போறாங்க, மூணு பென்சில கொடுக்க போறாங்க. அப்ப மூணு பென்சில கொடுக்கணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? மூணா கழிக்கணும் தானே? அப்ப நீங்க உங்களோட கையில ஐந்து எடுத்துக்கொண்டு மூண மடக்குங்க பாப்போம். எடுத்துட்டாங்களா? ஓகே, வெரி குட். ரெண்டு. அதே போலதான் இந்த கணக்கு.
ஓகே உங்களோட கையில நாலு எடுங்களே நாலு ஓகே சார் எடுத்துட்டு உங்களோட கையில எத்தனை கழிக்க சொல்லிக்காங்க ரெண்டு கழிக்க சொல்லிக்கா அப்ப நீங்க என்ன செய்யணும் ரெண்டு மடக்கணும் கையில உள்ள மடக்குங்க பாப்போம் ஓகே அதே போலதான் இந்த கணக்கு உங்கள்ட்ட அஞ்சு பென்சில் இருக்குது அதுல மூணு பென்சில் என்ன செய்யறாங்க நீங்க உங்களோட ஃப்ரெண்டு கொடுக்காங்க கொடுத்ததுக்கு பிறகு உங்கள்ட்ட இப்ப இது அஞ்சு பென்சில் ஒரு பென்சில் ரெண்டு பென்சில் மூணு பென்சில் நாலு பென்சில் அஞ்சு பென்சில் இப்ப நீங்க என்ன செய்ய போறாங்க மூணு பென்சில் கொடுக்க போறாங்க தானே அப்ப நான் மூணு பென்சில் என்ன செய்யணும் அழிக்கேன் மூணு பென்சில் பென்சில் அழிச்சேன்னு மிச்சம் என்ன எத்தனை பென்சில் இருக்குது ரெண்டு பென்சில் இருக்குது வணங்கிச்சா அதே போலதான் இது உங்கள்ட்ட எத்தனை நாலு கார் இருக்குது அதுல நீங்க என்ன செய்ய போறாங்க ரெண்டு காரை கொடுக்க போறாங்கன்னு ரெண்டை வெட்டன் வெட்டி நான் மிச்சம் எத்தனை இருக்குது அப்ப நாலுல ரெண்டு போனா ரெண்டு ஓகே நெக்ஸ்ட் கேள்விக்கு போம் அடுத்த கேள்வி வந்து ஆறுல ஆறு சுத்தி அழிக்குது உங்கள்ட்ட எத்தனை சுத்தியல் அதுல மூணு சுத்தியில நீங்க என்ன செய்யறாங்க ஒருத்தருக்கு கொடுக்காங்க அப்ப மூணு சுத்தியால என்ன செய்யணும் மூணு சுத்தியால என்ன செய்யணும் இப்படி வெட்டணும் மூணு சுத்தியால நீங்க கொடுத்துட்டாங்க மிச்சம் அவங்கள்ட்ட எத்தனை சுத்தியால இருக்குது வெரி குட் மூணு சுத்தியால இருக்குது ஓகே எல்லாருக்கும் மஷாலாண்டு எல்லாம் விளங்குது ஓகே அடுத்ததா உங்கள்ட்ட எட்டு கோடாலி இருக்குது எத்தனை கோடாலி எட்டு கோடாலி நீங்க நாலு கோடாலி என்ன செய்தாங்க உங்களோட ஃப்ரெண்டு கொடுத்தாங்க கொடுத்தா உங்கள்ட்ட எத்தனை கோடாலி இருக்குது ஓகே நாலு வெரி குட் அதுக்கு பிறகு உங்கள்ட்ட எத்தனை ஒன்பது மீன் இருக்கு யார் யார வீட்டுல மீன் தொட்டி இருக்குது எட்டுல நாலு வைத்தா ஒன்பதுல ஒன்பது நான் கேட்டது இல்ல யார வீட்டுல மீன் தொட்டி இருக்குது உங்களோட வீட்டுல உங்களோட வீட்டுல உங்களோட மீன் தொட்டி உங்களுக்கு ஒன்பது மீன் நீக்குது அதுல நீங்க எத்தனை மீனை கொடுக்க போறாங்க இப்ப ரெண்டு மீனை கொடுக்க போறாங்கன்னு ரெண்டை நீங்க எடுத்துட்டாங்க மிச்சம் எத்தனை ஓகே வெரி குட் ஓகே வெரி குட் மீதி ஏழு ஓகே அப்ப மீதி ஏழு ரைட்டா எல்லாருக்கும் விளங்கிச்சு தானே அடுத்ததா கேட்டிருக்காங்க பொருட்களின் விலையை அவதானித்து விடை எழுதுக இது எனக்கு இது வரல எது வரல எது வரல யாரு பேசுங்க ஜியாலுக்மான் சார் என்ன போட்டோ வருது பேசுறதால யாரும் மைக் ஆன் பண்ண வேணாம் பேசக்கால மட்டும் மைக் ஆன் பண்ணுங்க அப்படி இல்லாட்டி நீங்க இந்த ஸ்கிரீன் இப்படி ரெண்டு தட்டு தட்டுனா அவங்களோட ஸ்கிரீன் என்ன செஞ்சிடும் பின் ஆகிரும் அப்ப யார ஸ்கிரீனும் அவங்களுக்கு முன்னுக்கு வராது அது அடுத்தாக்கள் அடுத்த பிள்ளைகள் பேச சுட்டி அவங்கள அந்த ஸ்கிரீன் போற ஓகே அத லொக் பண்ணேலும் நீ எல்லாரும் பேசி அப்பத்தான் நம்ம பிள்ளைகளுக்கு விளங்கும்
ஓகே பிள்ளைகள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே நீங்க உங்களோட விடையை எதுல தெரியுமா அனுப்பணும், அஸ்லம் சேர் என்று ஒரு இது உண்டு, அஸ்லம் சேர் ஒன்னும் இல்லை, அஸ்லம் சேர் டூவும் இல்லை, அஸ்லம் சேர் த்ரீயும் இல்லை, தனியா அஸ்லம் சேர் அப்படின்னு மட்டுமே. அந்த நேமுக்கு நீங்க என்ன செய்யணும், இதுக்கான விடையை நீங்க என்ன செய்யணும், அனுப்பணும். சரி எல்லாருக்கும் விளங்கிச்சு தானே நான் பேசுறது, கேக்குது தானே? ஓகே அக்கா சட்ல ஓகேன்னு போடுங்க பாப்போம். இந்த பேருக்கு நீங்க என்ன செய்யுங்க, மெசேஜ் பண்ணுங்க இதுக்கான விடையை எல்லாம். விளங்கிச்சா பிள்ளைகள்? ஓகே 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 வெரி குட் வெரி குட். ஓகே அப்துல் பாசித் அனுப்பிக்காங்க, ஓகே வெரி குட். அதே போல நான் சொன்ன இந்த அஸ்லம் இந்த இந்த இதுக்கு தான் நீங்க என்ன செய்யணும், செக் பண்ணணும். வேற அஸ்லம் சேர் ஒன் அஸ்லம் சேர் டூக்கு யாரும் செக் பண்ண போற, சும்மா அஸ்லம் சேர்னு மட்டுமேக்கு அதுக்கு தான் நீங்க என்ன செய்யணும், எனக்கு செக் பண்ண எனக்கு வரும், மற்றபடிக்கு வேற எங்கேயும் செக் பண்ண வராது. அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. இங்க கேட்டிருக்காங்க, பொருட்களின் விலையை அவதானித்து விடையை விடை எழுதுக. பென்சிலின் விலை எங்க